ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான கம்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு இது போல் புட்டு ரெசிபி சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாங்க, இந்த கம்பு புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காவை உடச்சிட்டு துருவி எடுத்துக்க போகிறோம். ஒரு தேங்காய் எடுத்துருக்கேங்க, அரை கிலோ அளவு புட்டு செய்கிறேன். அரை கிலோ புட்டு செய்கிறதுக்கு ஒரு முழு பெரிய தேங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நம்ம உடச்சிட்டு துருவி எடுத்துக்கலாம். இந்த தேங்காவோட ரெண்டு மூடியுமே துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, தேங்காய் துருவி எடுத்தாச்சு, இது போல பூவாட்டு இருக்கணும். அடுத்தது நம்ம புட்டு செய்யறதுக்கு கம்பு மாவு எடுத்துக்கலாங்க. அரை கிலோ அளவு கம்பு மாவு எடுத்துருக்கேங்க. இந்த கம்பு மாவை வந்துட்டு நம்ம பச்சை வாசனை போற அளவு ஃபர்ஸ்ட் லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்பு மாவு சேர்த்துக்கலாம். அரை கிலோ கம்பு மாவுங்க. மாவு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் மெதுவாக வறுத்து விட்டுக்கலாம். மாவு நல்லா சூடேறினா போதுங்க, ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 அல்லது 3 மினிட்ஸ் போதும். மாவு நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அதோட பச்சை வாசனை போகிறளவு வதக்கி விட்டால் போதும். பாருங்கள், நல்லா சூடியேறிடுச்சு, அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கம்பு மாவை எடுத்து ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி தெளித்து இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். மாவு சேர்த்துட்டு அடுத்துதான் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்க விடக்கூடாதுங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். கை பொறு இருக்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த தண்ணி சூடாகணும், ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் நல்லா ஹீட் ஏறிட்டு நம்ம கை வச்சு தொடும்போது தண்ணி வந்துட்டு நம்ம கை பொறுக்கிற அளவு இருக்கணும் சூடு. வெது வெதுப்பாக இருந்தால் போதும், புட்டுக்கு வந்துட்டு கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணி எடுத்துக்கலாம். இப்போது புட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவில் உப்பு சேர்க்கும் போது தான் நம்மளுடைய ஸ்வீட்டோட டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க, நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நெய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நெய் வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சூடான அந்த வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட போகிறோம். தண்ணி வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, லைட்டாக சூடேறணும், வெது வெதுப்பாக இருக்கணும் புட்டுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்ல மாவு கலந்து விடுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். அடுத்துதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம். மாவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்துட்டு அப்சர்வ் பண்ணும், உதிரி உதிரியாக தான் இருக்கணும் போட்டு. அதுக்கு தகுந்த போல் தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க, இது போல் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே இது போல் பிடிக்கும் போது ஒரு ஷேப்பாக கிடைக்கும். பாருங்கள், லைட்டாக ஷேப் வந்தால் போதும், உடனே வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாகிடும் உதிர்த்து விடும்போது. அவ்வளோதான் நம்மளுடைய புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது போல் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா மாவுமே நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த 1/2 கிலோ புட்டு மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இட்லி தட்டில் லேயர் லேயராக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது போல் ஒயிட் கிளாத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயில் சேர்த்துட்டு மீதி இருக்கிற புட்டு மாவை இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லா மாவுமே சேர்த்துட்டு இந்த புட்டு பார்த்திங்கன்னா 5-6 பேர் அளவு சாப்பிட்ற அளவு இருக்குங்க. மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேங்காய்ப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா ஒரு முடிச்சு மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இருக்க கட்டி வச்சுக்கோங்க.
நம்ம இட்லி தட்டில் வச்சு இதை வேக வச்சு எடுக்கணும். முடிச்சு அவுந்தரமாக பார்த்துக்கோங்க. இது போல் டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரம் வச்சுட்டு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி சூடேற ஆரம்பிக்கணும். இதில் நம்ம இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கம்பு மாவு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் வெந்து வரணுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே நம்ம இட்லி தட்டை போட்டு டைட்டாக மூடிடலாம். மூடிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். புட்டு வெந்து வரட்டும். புட்டு வேகிறதுக்காட்டியும் நம்ம கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு 6-7 முந்திரி பருப்பு உடச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த உடச்ச முந்திரி பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. புட்டு பிடிக்கல அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம புட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. திறக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. மெதுவாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், புட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. திறக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய கம்பு புட்டு. இது நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா தான் நம்ம ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். மெதுவாக எல்லா மாவுமே எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு இதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. அடுத்ததான் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 கிலோ புட்டு மாவுக்கு 200 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம ஒரு தேங்காய் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் வந்துட்டு இது போல் புட்டில் சேர்த்து செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளுடைய புட்டுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் இது நீங்கள் செஞ்சு வச்சுருந்து ரெடியாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க, உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. மீதி இருக்கிற சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் போதுங்க இதை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு. நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்து சர்க்கரை முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா கலந்து விட வரட்டும். அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்த்தியான கம்பு புட்டு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் கம்பு புட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம்.